லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதேரணி அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தார், இப்போ வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அதாவது பாஜகவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. மோடியுடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலை பாடுபடுறாரு, அவர் கூட இணைந்து நானும் பாடுபட தயாராக இருக்கிறேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன இன்னொரு முக்கிய காரணம் வந்து எந்த அரசியல் கட்சிகளிலும் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல, முன்னுரிமையும் கொடுக்கறதில்ல, அது வந்து பாஜகவில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸில் அந்த அம்மா என்னவா இருந்தாங்க? எம்எல்ஏ தானே இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் முன்னுரிமை கொடுக்கல, பிஜேபி தவிர வேறு யாருமே கொடுக்கல அப்படின்னா எம்எல்ஏவானே இருந்துக்கிட்டு அந்த எம்எல்ஏ வந்து பதவியெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரி சொல்ல தோணுது? இன்னொரு சமச்சோக்கு வந்து மோடி வந்து பயங்கரமாக உழைக்கிறாருன்னாங்களா? செயல்பாடுகள் பிடிச்சிருக்குன்னா என்னது, இந்த விவசாயிகளை வந்து குண்டு போட்டு தாக்குறதா? அந்த ரப்பர் குண்டுலாம் சொல்கிறாங்களோ அதை சொல்கிறேன். விவசாயிகள் வந்து உரிமைக்கு போராடும் போது அவங்கள அடிக்கிறது, அவங்க மேலே வன்முறையை வருது, இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கா விஜயதரணிக்கு? இல்லை எப்படின்னு அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க, மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு தானே வந்திருக்கிறாங்க. அவங்க பண்ணலை, அவங்க தொகுதி மக்களே அதை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தொகுதி, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், தொகுதி மக்களுக்கு எந்த பணியுமே செய்யாத விஜயதாரணியை இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் வச்சிருக்கு, எம்எல்ஏ பொறுப்பும் கொடுத்து வச்சிருக்கு. இதுவே பெரிய விஷயம் இல்லையா? காங்கிரஸ் வந்து விஜயதாரணிக்கு செஞ்சதே, இதை விட வேறு என்ன செய்யணுமா அவங்களுக்கு? இல்லை, பெண்களுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 3 முறை எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, 37 வருஷமாக காங்கிரஸில் பயணிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு தலைவர் பதவிக்கு பெண்கள் போகவே முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பாஜகவில் இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, இப்போ தமிழிசை தலைவர் பதவிக்கு, இது போன்ற வந்து சூழல் வந்து பாஜகவில் மட்டும்தானே இருக்குது? இல்லை, நிர்மலா சீதாராமன் இருப்பது தேர்தலையே சந்திக்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு பதவி வந்து தூக்கி கொடுக்கப்பட்டது, நிதியமைச்சர் அப்படிங்கிற பதவி. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எங்கள் கட்சி தலைவி பொறுப்பிலாக இருந்தாங்க, அப்புறம் ஆளுநராக போயிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, விஜயதாரனுக்கு இப்போ தலைவர் பொறுப்பை கொடுக்கலங்கிற வருத்தமா? சரி, அப்படி அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? தலைவர் பொறுப்பு கொடுக்குற அளவு, அதாவது பெண்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வரணுங்கிற கருத்து எனக்குமே உடன்பாடு இருக்கு. இப்போ விஜயதாரணி வந்து தலைமை பொறுப்புக்கு வரணும்னா அவங்க என்ன செஞ்சு கிழிச்சாங்க காங்கிரஸினுடைய வளர்ச்சிக்கு? அவங்க தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டாம். அந்த கட்சியில் இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்கல்ல, நீ தலைமை பொறுப்புக்கு பெண்கள் வரணும், மாற்றுக்கிறது இல்லை, பெண் அப்படிங்கறதுனாலே கொடுத்துடணுமா? பெண்ணாக இருந்தும் பல தடைகளை தாண்டி நான் இதெல்லாம் கிழிச்சேன் அப்படின்னு நீ வந்து உன்னுடைய ரிப்போர்ட் கொடுத்தா அவங்க கொடுக்காம விட்டுருவாங்களா? இப்போ இவங்க பிஜேபிக்கு போயிருக்காங்களே, உடனே மாவட்ட செயலாளர் ரிப்போர்ட் கொடுத்துட போகிறாங்களா? உடனே தமிழ் பிஜேபி அண்ணாமலை தூக்கிட்டு விஜயதாரணி தலைவராக போட்டுற போகிறாங்களா? இல்லை இல்லை, ஏங்க பிஜேபியிலேயே எத்தனை பெண் தலைவர்கள் இருக்காங்க? நீங்கள் இவங்களுக்கு நிர்வாகிகள் கொடுத்த போஸ்டெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, மற்றபடி பிஜேபியில் எத்தனை பேர் வந்து பொறுப்பில் இருக்காங்க? பாஜகவுடைய மகளிர் அணி தேசிய தலைவியே வானதி சீனிவாசன் தமிழகம். ஆ சரி, அப்போ அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால அந்த பெண் சமூகம் என்ன டெவலப்மெண்ட் ஆச்சு? வானதி ஸ்ரீனிவாசனுக்கு அந்த தேசிய அந்த பொறுப்பெல்லாம் நீங்க சொல்றீங்க, நீங்க வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் குஷ்புவுக்கும் பொறுப்புகள் கொடுத்ததுனால் பெண் இனத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இப்போ வரைக்கும் இருக்க தானே இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு பிஜேபியில வந்து பதவி கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் சனாதனம், ஒரு பக்கம் மனுஸ்மிருதியை ஏற்றுக்கிட்டே பெண்களுக்கு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும். ஐயோ பதவி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு தலையிலலாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட முடியாது. திரௌபதி முர்மு பழங்குடியினை சேர்ந்தவர், அவங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் பொறுப்பும் அவங்க தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு அதிகாரமே இல்லாமல் தானே வச்சுருக்குறாங்க, அவங்களால ஏதாவது ஒன்று பேச முடியுதா? அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டாலே பேச முடியுதா? சரி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவமானம் ஏற்பட்டது, அது அவங்களாலே பேச முடியல. நிர்மலா சீதாராமன் பேசினாங்களா? தமிழிசை பேசினாங்களா? குஷ்பு பேசினாங்களா? இல்லையே. இப்போ இவங்க வந்து கட்சியை விட்டு போகணும்னு விஜயதரன் முடிவு பண்ணா போயிட்டே இருக்கட்டும், எதுக்கு இந்த நொட்டன்னு நான் கேட்கிறேன். மகளிர் இடஒதுக்கீடு வந்து ஒரு பேச்சா தானே இருந்துச்சு, அதை இன்னைக்கு சட்டமா மாத்திருக்காங்க பாஜகன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க முஸ்லீம் பெண்களை கேட்டீங்கன்னா பாஜகவை தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு விஜயதரணி சொல்லியிருக்காங்க. சொத்துரிமையில முஸ்லீம் பெண்களுக்கு சம பங்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, முத்தலாக் போன்ற கடுமையான சட்டங்கள் வந்து இஸ்லாமிய பெண்களுக்காக பாஜக தான் உருவாக்கிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து விஜயதரணி கொடுக்குற முட்டை. இந்த மகளிர் மசோதாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று கேட்குறேன், ஒருத்தரால் வந்து சோரே ஆக்க முடியல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அதாவது மகளிர் மசோதாவை இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து நிறைவேற்ற முடியாததுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. சோனியா காந்தியே வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அப்போது ஒருத்தரால் சோரே ஆக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒருத்தர் வந்து சோறு ஆக்கிட்டேன்,
பாத்தியான்னு நான் சோறாக்கிட்டேன், பாத்தியான் நான் சோறாக்கிட்டேன்னு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பையன்? அவர் என்ன சோ ஆக்கின சோறா யாருக்கா கொடுத்தாக்கா? மகளிருக்கு 33% இடஒதுக்கீடை பிஜேபி பாஸ் பண்ணிடுச்சு. பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுச்சு? தூக்கி மூடி வச்சிருக்கு லாக்கருக்குள்ள. 10 வருஷத்துக்கு அப்பாலிக்கா நாங்கள் கொடுப்போம். விஜயதரணி இப்போ அதை கேட்கணும்ல. நான் என்ன கேட்குறேன், ஐயோ நான் என்ன சொல்கிறேன், இந்த அளவிற்கு ஒரு ஒண்ணுங்க விஜயதரணி பற்றியெல்லாம் பேசவே வேண்டாம். ஆனால் மகளிர் மசோதாவை நிறைவேற்றினாங்க, அதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்களா? இங்கேயாவது அறிவுபூர்வமாக ஏதாவது இருக்குதாங்க இதை பேசுறது விஜயதரணியே? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா பிஜேபின்னு நான் கேட்குறேன். அதுக்காண்டி சட்டம் போட்டிருக்காங்க. ஏங்க சட்டம், அது 25 வருஷமா போராட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க. அதை பாஸ் பண்ண முடியாம இருந்துச்சு, அதை தான் நான் கேட்குறேன். அதை இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. எப்போ ஆட்சி முடியறச்சு பாஸ் பண்றாங்க. அதை நிறைவே இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்றது 10 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்களா? ஏன் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்தபோதே பண்ணிருக்கலாமே. 2014 இந்த மசோதாவை பாஸ் பண்ணிருக்க வேண்டியது பிஜேபி ஏன் பண்ணல? ஏன் 10 வருஷம் கழிச்சு பண்றாங்க? முத்தலாக் சட்டத்தை வந்து எதற்கு பிஜேபி எடுத்துட்டு வந்ததுன்னா, இஸ்லாமிய ஆண்களை விரோதியா காட்டுறதுக்காக, இஸ்லாமிய ஆண்களை பழி வாங்கறதுக்காக. எந்த இஸ்லாமிய பெண்கள் வந்து இவங்க கிட்ட விஜயதாரணி கிட்ட சொன்னாங்களாம், காதுல சொன்னாங்களாம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் முத்தலாக் சட்டம் வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு? எப்படிங்க ஒரு இனத்திற்கு எதிராகவே விஜயதாரணி வந்து இப்படி எல்லாம் பேச முடியுது? கடந்த சில வருடங்களாகவே விஜயதாரணி அவர்கள் வந்து காங்கிரஸ் மேல ஒரு வருத்தத்தில் இருக்கு. ஏன்னா மறைந்த வசந்த்குமார் எம்பி அவர் வந்து அந்த இடத்துல தான் போட்டியிட விரும்புறதா விஜயதாரணி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் கட்சி தலைமை அவரை மறுத்து அவருடைய பையனுக்கே விஜய் வசந்துக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால இன்னைக்கு காங்கிரஸ்ல போய் இணைஞ்சிருக்காங்கன்னு ஒரு பரவலா பேசப்படுது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து போட்டிட்டாரு, அப்பாட்டையும் தோத்தாரு, பையன்ட்டையும் தோத்தாரு. இன்னைக்கு கன்னியாகுமரி தொகுதியை வந்து விஜயதாரணி கேட்கறாங்கல்ல, இப்போ அவங்க நின்னா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கறதெல்லாம் எனக்கு வந்து சரியா தெரியல. ஆனா அவங்க தொகுதி இப்ப இவங்க எம்எல்ஏவா இருக்காங்க இல்லையா, அந்த தொகுதி மக்களே வந்து விஜயதாரணி மேல அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. இல்ல நீங்க அந்த கன்னியாகுமரி கையில தூக்கினா இவங்க அப்படியே கையில தூக்கி கொடுத்தா இவங்க அப்படியே நொட்டிடுவாங்களாமா? ஏய், இவங்க என்ன செஞ்சாங்கிறதுல இருக்குல்ல. இன்னொன்னு, ஒரு கட்சி வந்து ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இவங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்கல்ல. இவங்களுக்கு கொடுத்தா ஒரு கட்சி வந்தா என்ன நினைக்கும், இந்த கேண்டிடேட்டுக்கு நம்ம இந்த இடத்த கொடுத்தோம்னா நமக்கு அதுல விக்டரி இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிக்கும்ல. அதுவும் விஜயதரணி வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு போனது அப்படிங்கறது ஒரு பெரிய துரோகம். யார் எப்ப வேணா இந்த கட்சி கொண்டாலும் போகட்டும், ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஃபாசிச பிஜேபியை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்பொழுது, இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கும் பொழுது, காங்கிரஸ்லேருந்து இவங்க பிஜேபிக்கு போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த நாட்டை பற்றியோ, இந்த நாட்டு மக்களின் மீதோ, அல்லது இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீதோ, பன்முகத்தன்மை மீதோ எந்தவித அக்கறையும் இல்லாத முழுக்க முழுக்க ஒரு சுயநலத்தின் உருவமாக தான் வந்து விஜயதரணி இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அது. பிஜேபியிலிருந்து தொடர்ந்து கௌதமி வெளியே வராங்க, காயத்ரி ரகுராம் வெளியே வராங்க, இவங்கெல்லாம் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் காயத்ரி ரகுராம்லாம் ஓப்பனாக பேசியிருந்தாங்க. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அவர் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கூட அவர் பேசிய ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சர்ச்சையாச்சு, ஏன்னா கதவை திறந்து வச்சுட்டு பேசுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த சூழலில் கௌதமி வராங்க, காயத்ரி ரகுராம் வராங்க, இவங்க வந்து உள்ளே போகிறாங்கல்ல பாஜகவில் போய் தன்னை இணைச்சிக்கிட்டு பேசுகிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? அப்போ இவங்க வந்து கட்சிக்கு போகிறது, சில பேர் ஒரு கட்சிக்கு போகிறது வர்றது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடு தான். அதிகாரம், எனக்கு பதவி கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். இவங்க சொல்றாங்க இல்லையா, அங்கே வந்து பெண்களுக்கு வந்து பதவி கொடுப்பாங்க, அதனால நான் போகிறேன் அப்படின்னு. சரி, இப்போ அந்த கட்சியில் இருக்க பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வெளில வந்திருக்காங்க. இப்போ இவங்க அந்த கட்சிக்கு போறாங்கல்ல, இனிமேல் அந்த கட்சியில் ஏதாவது பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா விஜயதாரணி குரல் கொடுத்துருவாங்களா? அப்போ நான் முழுக்க முழுக்க சுயநலத்தின் காரணமாக தான் விஜயதாரணி அங்கே போயிருக்கிறாங்க. எனக்கு அங்கே போனால் என்ன பதவி கிடைக்கும்? அவங்க பெண்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே போயிருக்காங்களா? இல்லை இங்கே போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கு வந்து தீர்வு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துருக்குறாங்களா? இல்லை பிஜேபியின் ஆட்சி நிலை வந்து ஜனநாயகம், அந்த டெமோக்ரஸியே இல்லாமல் போகுது, தேர்தல் சிஸ்டமே வந்து கொலாஸ் ஆகிற நிலமையில இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்காக விஜயதரணி அங்கே போயிருக்காங்க? தனக்காக போயிருக்காங்க. தனக்காக போயிருக்கிறவங்க அந்த பிஜேபியிலேயே தன் பக்கத்துலேயே ஒரு பெண் உட்காந்துருந்து அவளுக்கு ஒரு தீங்கு நடந்தால் கூட வாயை திறக்க மாட்டாங்க. ஒரு கட்சியிலேருந்து நில பேர் வெளில போகிறது உள்ளே வர்றது எல்லாமே காமனாக நடக்கிறது தான். கௌதமியோட சொத்து மொத்தையும் பிஜேபிக்காரனே ஆட்டையை போட்டுட்டான். காயத்ரி ரகுராம அங்கே இருக்கிற கட்சிக்காரனே ரொம்ப மோசமாக பேசுகிறான், வார் ரூம் செட் பண்ணி. இது எல்லாமே தெரிஞ்சும் விஜயதரணி போகிறாங்கன்னா யாரை பற்றியும் அக்கறையே இல்லை. எனக்கு என் பதவி முக்கியம், நான் பெரியாள் ஆகணும், நான் இவ்வளோ வருஷமாக எம்எல்ஏவே இருக்கேன்னா இவ்வளோ வருஷமாக ஏன் நீ எம்எல்ஏவே இருக்குன்னு நீயே ஒன்று கேள்வி கேட்டுப்பாரு. நீங்கள் ஒரு கம்பெனியில் போனீங்க அப்படின்னா ஒரு புது ஆஃபீஸர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னவா இருக்கீங்க, நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், 10 வருஷமா இதே பொசிஷன்லயே இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களை அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவோம். அப்போ நீங்க எம்எல்ஏவா மட்டுமே இருக்கிறீங்க, கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புக்கு போக முடியலன்னா நீங்க என்ன அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு பங்களித்தீர்கள்னு ஒரு கேள்வி வரும்ல. நான் என்ன சொல்றேன், விஜயதரணி வந்து அது ஒரு பட்டியல் போட்டு கொடுக்க சொல்லுங்க,
காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக நான் இதையெல்லாம் செய்த பிறகும் என்னை புறக்கணித்தார்கள்னு ஏதாவது ஒன்று அந்த சொல்ல முடியும். அதிக பதவிக்காக போயிட்டு இந்த மாதிரி வாயில எதுக்கு அவங்களுக்கு இது போன்ற நிகழ்வுகளை வந்து நம்ம வட மாநிலங்களில் தான் அதிகமாக பார்த்தோம். ஏன்னா பல்வேறு கட்சிகளிலிருந்து பாஜகவில் போய் இணைவாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு எம்எல்ஏ போகிறது இதுதான் முதல் தடவைன்னு சொல்கிறாங்க. அதுமாரி அண்ணாமலை தலைமையில் வந்து நாளைக்கு நாள் குறிக்கிறார் நம்மளை. இன்றைக்கி பத்திரிக்கா சென்று சொல்கிறாரு நாளைக்கு சாயந்தரங்கன்னா 5 மணிக்குங்கன்னா இதே ஒரு விஐபி வந்து ஜாயின் பண்ணுறாரு. நேரம் தேதியெல்லாம் குறித்து வச்சுக்காங்க இது போன்று சொல்கிறாருல்ல. இப்போ அண்ணாமலை வந்து தமிழகத்தில் பாஜகவை வளர்த்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. அதாவது கம்பேர்ட் டு நார்த் இந்தியா சவுத் இந்தியாவில் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருக்குது. நார்த் இந்தியாவில் இது மாதிரி பிஜேபி மிரட்டுறதுனாலையோ பதவி கொடுக்கறனாலையோ பைசா கொடுக்கறனாலையோ ஆசையாக போகிறாங்க இல்லை பயந்துக்கிட்டு போகிறாங்கங்கிறது தமிழ்நாட்டுக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா பதவிக்காக பணத்திற்காக செய்த ஊழலை மறைப்பதற்காக அப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. தமிழ்நாடு 100% அப்படின்லாம் நம்ம எதுலையும் எடுத்துக்க வேண்டாம். இங்கேயும் இருப்பார்கள் அந்த சதவிகிதம். விஜயதரன் இப்போ போயிட்டாங்களே, இப்போ என்ன காங்கிரஸுக்கு அப்படியே பெரிய இழப்பா? அதான் சொல்கிறேன், விஜயதரன் போனதுனால காங்கிரஸுக்கு அந்த ஒரு சீட்டு லாபம். உண்மையாக வேலை செய்கிற தொண்டர்களுக்கு இப்போ கொடுப்பாங்க. இப்போ அதே கதை தான், நாளைக்கு யாரோ போகிறாங்களாமே விஐபி அவர் போன. அதாவது இருக்கிற டம்மி பீஸை எல்லாம் கட்சியில் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் பாஜக வளர்ந்து விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது எவ்வளோ சிரிப்பாக இருக்குது தெரியுமா? இந்த பாண்டியராஜன் படத்தில் ஏழை கேட்கறதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க 1000, 2000 அந்த மாதிரி டம்மி பீஸிங்களா ரிஜெக்டட் பீஸிங்களா கட்சியில் கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் தலைவராக அண்ணாமலை உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னா யோ அதுங்க டம்மி பீஸ். அந்த டம்மி பீஸுக்கு தலைவர் அண்ணாமலை என்ன பண்ண அவர் எப்படி எந்த வேர்டிங்ஸ் கூப்பிட்றதுன்னு புதுசாக இனிமேல் ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா சொல்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை தான் ஜோதிமணி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதாவது பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்படுறாங்க அடக்கப்படுறாங்க, அதையெல்லாம் மீறி தான் பெண்கள் வந்து நம்ம வெகுண்டெழுந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயதரணி பண்ணது தப்பு, அவங்கள வந்து ஒதுக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்காக உங்களுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தில் போய் பயணிப்பீங்களா? இது வந்து ஒரு துரோகம் இல்லையான்னு கேட்டிருக்காங்களா? இதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், துரோகம் தான். அந்த சொல்லி சொல்லாட்டா கூட ஒரு பிழைப்பு வாதம். விஜயதரணி முழுக்க அவங்களுக்கு மக்களை பற்றியோ இந்த நாட்டை பற்றியோ எந்த அக்கறையில் உன்னை வாழ வைத்த கட்சியை பற்றியும் உனக்கு வந்து நன்றி இல்லை, உனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மக்களின் மீதும் நன்றி இல்லை, நீ போயிட்ட. ஓகே, ஜோதிமணி எம்பி சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது எல்லா இடத்துலையும் பெண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அரசியல் அதிகாரத்திலிருந்து பெண்கள் வந்து தொலைதூரத்தில் நிற்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. பெண்களுக்கு பெண்கள் வந்து அரசியல் அதிகாரத்திற்கு வரக்கூடாதுங்கிறதுனால தான் அரசியல் அதெல்லாம் பொம்பளைங்க பேசக்கூடாது, அரசியல் அதெல்லாம் பொம்பளைங்க பேசக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, அரசியல் பேசுகின்ற பெண்களை அரசியலில் இருக்கக்கூடிய ஆண்கள் எந்த சொற்களை பயன்படுத்துறாங்க, எவ்வளவு தவறான இழிவான சொற்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது. பொதுவா நீங்க பெண்கள் அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அந்த சொற்களை தான் சொல்லுவாங்க, அதுவும் அரசியல் பேசினா இந்த சொற்களை தான் சொல்லுவாங்க. இந்திய சமூகம்ங்கிறது ஜாதிய சமூகம், இந்த ஒட்டுமொத்த உலகமும் மனித சமூகமும் ஆணாதிக்கம் நிறைந்த சமூகம். அந்த ஆணாதிக்கம் நிறைந்த சமூகத்துல ஆண்களை முழுக்க முழுக்க எதிரிகளாக நிற்க வைத்துட்டு பெண்கள் முன்னேற முடியாது. பெண்களுக்காக குரல் கொடுக்குற ஆண்கள் பக்கமும் சேர்ந்து போய் நின்றுக்கிட்டு தான் போராட முடியும். அதனால ஒட்டு மொத்தமா ஆண்கள் எல்லோரும் ஆணாதிக்கம் அப்படிதான் இருக்கு. அதற்காக வெறுத்துட்டு பெண்கள் மட்டுமே போராடி என்னத்தை இங்க நீங்க சாதிச்சிட முடியும்? எந்த ஒரு மாற்றமும் புரட்சியும் எல்லாரும் சேர்ந்தாதான் நடக்கும். இப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தாண்டி ஏதோ உழைச்சதுனாலதானே ஜோதிமணிக்கு அந்த சீட்டு வந்திருக்கு, அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்க. அதுக்காக குறை சொல்லிக்கிட்டு நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறத விட நான் பெண் என்பதால் எனக்கு முன்னுரிமை கொடுக்கணும், ஆனால் நான் எந்த உழைப்புமே செலுத்தாம எனக்கு பெண் என்பதால் மட்டும் முன்னுரிமை கொடுத்துருங்கன்னு கேட்பது தவறுங்கிற வாதத்தை நான் எனக்கு என்ட்ரிக்கு முதல்ல எனக்கு நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்கலாம். நான் ஒன்ஸ் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய ஆற்றலையும் நான் வந்து திறமையும் நான் நிரூபிக்கணும் இல்ல, அந்த தொகுதி மக்களுக்கு நான் செஞ்சிருக்கணும்ல, என் கட்சிக்கு நான் செஞ்சிருக்கணும்ல, இந்த மக்களை எந்த அளவுக்கு அரசியல் படுத்துறாங்கிறதுலயும் என்னுடைய உழைப்பு இருக்கு. இப்ப நான் ஒரு பெண், என்னை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றேன், எனக்கு ஒன்று முன்னுரிமை கொடுக்கப்படுது ஒரு கட்சியில, நான் வந்துடுறேன், வந்துச்சு என்ன பண்றேன், என்னை போன்ற இருக்க பெண்களை அரசியல் படுத்துவதற்கு நான் என்ன பண்ணேங்கிற ஒரு கேள்வி வரும்ல, அதைதான் ஜோதிமணி கேட்டிருக்காங்க. விஜயதரணி பண்ணது முழுக்க முழுக்க துரோகம். அவர் வந்து அந்த கட்சியில் இதுவரைக்கும் சுயநலத்தின் காரணமாக மட்டுமே இருந்திருக்கிறாரே வழிய அந்த காங்கிரஸ் காங்கிரஸினுடைய கொள்கை மக்கள் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாம தான் இருந்திருக்கிறாங்கிறது வெளில தெரிஞ்சிருக்கு. நன்றி தோழர்.